ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அதாவது 2 அறிவிப்பு வந்துள்ளது. முதல் அறிவிப்பு, கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருகின்ற 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக 1.63 கோடி பேர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தனர். அவர்களில் 1,06,50,000 குடும்ப தலைவர்கள் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களின் வங்கிக் கணக்குகளை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை உட்பட பல மாவட்டங்களில் விண்ணப்பதாரர்களின் வங்கிக் கணக்கிற்கு கடந்த 2 தினங்களாக 1 ரூபாய் அனுப்பி வைக்கப்படுகிறது. 1 ரூபாய் அனுப்பியவுடன் விண்ணப்பதாரர்களின் கைபேசிக்கு குறுஞ்செய்தி வழியாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தவறான வங்கிக் கணக்குகளுக்கு உரிமை தொகை சென்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் சோதனையின் அடிப்படையில் இந்த 1 ரூபாய் அனுப்பப்படுவதாக தமிழக அறிவிப்பு. தேனி மாவட்டத்தில் பல பணியாளர்கள் வங்கிக் கணக்கில் மகளிரின் உரிமை தொகை 1,000 ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கலைஞரின் உரிமை தொகை திட்டம் நாளை, அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி தூங்க உள்ள நிலையில் இந்த ஒரு பணம் எப்படி வந்தது? 2021 சட்டமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் வாக்குறுதியாக கொடுக்க போது 1,000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கென 7 கோடி பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அரசு சார்பில் மகளிரின் உரிமை தொகைக்கு பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு பெரிய குழப்பம் நிலவுகிறது. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளனர். திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பயணியாளர்கள் இந்த திட்டத்தை பயன்பெற ஆவலோடு காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் பெரும்பாலோர் வங்கிக் கணக்கில் மகளிரின் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் என்பது இன்றே வர வைக்கப்பட்டுள்ளது. திட்டம் நாளை தான் தூங்க உள்ள நிலையில் முன்னதாகவே பணம் வந்தது எப்படி என்ற குழப்பத்தில் அதிகாரிகள் அனைவருமே குழப்பத்தில் இருக்கின்றனர். முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 ரூபாய்க்கு அடி மெசேஜ் பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக தான் அனுப்பிட்டு இருக்காங்க. உங்க மாவட்டத்துக்கு வரலன்னா கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்துடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது அக்கௌண்ட்ல நீங்க, அதாவது உங்க அக்கௌண்ட்ல போன் நம்பர் இணைக்காம இருந்தா கூட அது வராம இருக்கும். ஆனா வராதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. 2வது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் அவங்களோட வங்கிக் கணக்கில் ஏறியதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இதனால பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கிறாரு. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் 1,000 ரூபாய், அதாவது 1,06,00,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் வர வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மெசேஜ் வரவில்லைனாலும் கவலைப்பட வேண்டாம், பணம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிருங்க என்றால் எல்லாருக்கும் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதே மாதிரி ரேஷன் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.